श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांत आचार्य वद्यो मे सन्निधत्तां सदा हृदि शिवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणिधि त्रिगाघमान्तम् आचार्य भक्ति परिपूतमनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः जन्माद्यस्य यतोऽन्वयाधिदरदश्चार्थेष विघ्नस्वराट्तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्रत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैटवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृत्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं हुरहोरसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं निमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदितीर्षतां तमोन्धम् संसारीनां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மாகாத்மியம் இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவத மாகாத்மியமும் தியான ஸ்லோகத்தினுடைய விவரணமும் இன்றைக்கு நாம சிரவணம் பண்ண போறோம், அன்வயிக்க போறோம். பாகவத மாகாத்மியம் அப்படின்னும் பொழுது பாகவதத்துக்கு மகிமை என்ன அப்படின்னா, பாகவத கிரந்தம் நம்ம ஆத்துல இருந்தாலே அதுக்கு ரெண்டு துளசி போட்டாலே பிரதட்சணம் பண்ணி சேவிச்சாலே பிரயோஜனம். அப்படி என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒருவர் தமிழ்நாட்டினுடைய எல்லையில ஒரு கோவில்ல உபன்யாசம் கேட்கிறார். ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்றார். என்ன உபன்யாசம் பண்ணினார்னா, கங்கையினுடைய மகிமைய கொண்டு வந்து கங்கை எப்பேற்பட்டது என்று சொல்றார். விஷ்ணு பாதோத்பவா கங்கா என்று விஷ்ணுவனுடைய திருவடியிலிருந்து, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியிலிருந்து தோன்றினதுதான் கங்கை. பாகவதம் கூட சொல்றது திரிவிக்ரம பகவானுடைய உலகளந்த பெருமாளினுடைய இடது திருவடியில கட்டவரல்ல நகத்திலேருந்து தோன்றினவள் தான் கங்கை. வாம பாதாங்குஷ்ட நக நிர்பின்ன ஊர்த்வாண்ட கடாக விவரேன அந்த பிரவிஷ்டாயா பாஹ்ய ஜலதாரா தச்சரண பங்கஜா வனேருண கிஞ்சல்க ரஞ்சிதோப. வாமபாதம்னு சொல்ற இடது திருவடி, அந்த இடது திருவடி தான் வந்து அதுலேருந்து தோன்றினவள் கங்கை. கங்கையினுடைய பெருமைய கங்கா கங்கேதி யோ புரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேபியா விஷ்ணுலோகம் சகச்சதி என்று, கங்கை என்ற வாசகத்தால்
அப்படின்னு சொல்றார். கங்கை அப்படின்ற வாசகத்தாலும் சொல்லும் பொழுது கங்கைன்னு சொன்னாலே போறும் சர்வசௌக்கியமும் வந்துடும் என்று சொல்றார். அதனால அந்த கங்கையில வந்து குளிச்சா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் என்றெல்லாம் அவர் உபன்யாசம் பண்ணும் பொழுது கேட்கிற இவர் கங்கையில போய் குளிக்கணும், கங்கையில தீர்த்தம் ஆடணும்னு சொல்லி அந்த காலத்துல நடந்துதான் போகணும். இனி மாதிரி எல்லாம் வசதி பண்ணிட்டு எல்லாம் போக முடியாது. அப்போ அந்த காலத்துல அவர் நடந்தே இந்த தென் திசையில இருந்து வடதிசைக்கு போறார். போற வழியெல்லாம் விசாரிச்சுட்டே போறார். ஒவ்வொருத்தையா கங்கை எவ்வளவு தூரம், கங்கை எவ்வளவு தூரம், கங்கை எவ்வளவு தூரம், இப்படி ஒவ்வொருத்தரா வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போங்கோ, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்கோ, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்கோன்னு சொல்றா. இப்படியே விசாரிச்சு விசாரிச்சு ஒரு ஒரு 6 மாசத்துல கங்கைக்கு சமீபத்துக்கு நடந்து வந்துட்டார். அப்ப கங்கைக்கு சமீபத்துக்கு வரும் பொழுது விடியற் காலையில போய் கங்கையில விழுந்து செய்வி தீர்த்தம் ஆடலாம். இங்க சமீபத்துல வந்துட்டோம், இப்ப இங்க ஒரு கிரகம் இருக்கு, அந்த ஆத்து திண்ணையில கொஞ்சம் விசிராந்தி எடுத்துப்போம்னு வந்து உட்கார்ந்துட்டார் இந்த பிராமணன். அப்போ அங்கே இருந்து அந்த வீட்டுக்காரன் வெளியில வந்தான். அவனை பார்த்து இவர் கேட்டார், சுவாமி இங்க கங்கை கங்கைங்கிறாலே அது இன்னும் எவ்வளவு தூரம், எப்படி இருக்கும், எப்படி போகணும் என்றெல்லாம் கேட்கிறார். இப்படி கேட்கும் பொழுது இந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லணும், இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனா வரும், 2 கிலோமீட்டர் போனா வரும், இப்படி சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றார், இந்த வீட்டுல இருக்கிறவர் கிரகஸ்தர், கங்கைனா எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்ட்டார். உடனே இவருக்கு இந்த தென்திசையிலேந்து வந்தவருக்கு அவ்வளவு கோபம், நான் எவ்வளவு தூரம் கங்கையினுடைய மகிமையை தெரிஞ்சு நடந்து பாத யாத்திரையா வந்திருக்கேன், நீர் கூப்பிடுற தூரத்துல இருக்குன்னு சொல்றா, அப்படி இருந்துட்டு இந்த கங்கை தெரியலங்கிறீர, உங்களை தீர்த்தகர பாபின்னு தான் சொல்லணும். சில பேர் ஆத்து பின்னாடியே காவேரி ஓடும், சில பேர் ஆத்து வாசல்ல யமுனை ஓடும், நதிகள்லாம் புண்ணிய நதிகள் தென்பெண்ணை ஆறு இப்படி ஏதாவது ஒன்று ஓடும். ஆனா பாலாறுன்னு என்ன ஓடினாலும் சில பேர் என்ன பண்ணுவா, தீபாவளி போன்ற நல்ல நாட்கள்ல கூட அங்க போய் குளிக்க மாட்டான், நித்தியம் வெந்நீர் போட்டுதான் குளிக்கணும்னு குளிப்பா, அங்க போய் குளிய நல்லது அதெல்லாம் வேண்டான்வா. அப்ப இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண விருப்பம் இல்லாதவர்களை சாஸ்திரம் என்ன சொல்றது, தீர்த்தகர பாபின்னு சொல்றது. அப்ப இவர் ஒரு தீர்த்தகர பாபி, இவனுடைய கிரகத்துல நான் ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டேனே, எனக்குதான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்த விட்டு படு வேகமா கிளம்பிட்டார். படு வேகமா கிளம்பி போற வழியெல்லாம் விசாரிச்சுண்டு அப்படி பக்கத்துல வந்துட்டார். கங்கைக்கு சமீபத்து கங்கைக்கு வந்துட்டார். போய் கங்கையில போய் ரொம்ப சந்தோஷமான ஹிருதயத்தோட அந்த கங்கையில போய் விழுந்துடணும், குளிக்கணும், இவ்வளவு நாள் நடந்து வந்த களைப்பு அப்பதான் போகும்னு நினைச்சு அப்படி வந்து பாக்குறார். வற்றாத கங்கைன்னு தான் பேர். ஆனா இங்க என்ன ஆயிடுத்து, கங்கையே இவர் கண்ணில் படலையாம், கங்கையே படல, வெறும் மண்ணு தான் தெரியுது இவருக்கு. அட வெறும் மண்ணு தான் தெரியுதேன்னு கண்ணை கசை கசக்கி பாக்குறாரு, மண்ணு தான் தெரியுது. ஆனா வேற ஒருத்தர் குளிச்சுட்டு வரா அங்கேருந்து சொட்ட சொட்ட, அவரை பார்த்து கேக்குற, நீர் எங்க குளிச்சு, கங்கையில தான்யா, என்ன ஒய் இவ்வளோ பெரிய கங்கை இங்க இருக்கும் பொழுது யாராவது குட்டையில போய் குளிப்பாள, அப்படியா, அடியனுக்கு ஒண்ணும் கங்கை தெரியலையே என்று அப்படியே வந்து பாக்குறார், கங்கை தெரியல. அப்போ இவர் நினைச்சார், நாம கங்கைக்கு வரத்துக்கு பிராப்தம் பண்ணியிருக்கோம், அதை பாக்கிறதுக்கு பிராப்தம் பண்ணல, ஏதோ பாவம் பண்ணிட்டோம், என்ன பண்ணோம்னு தெரியலையேன்னு ஒரு மரத்தடியில அப்படியே உட்கார்ந்துட்டு கொஞ்சம் அசதியில விசிராந்தி எடுத்துட்டார்.
அவருடைய சொப்பனத்துல பகவான் வந்து அவருடைய சொப்பனத்துல பகவான் வந்து கங்கா மாதா வந்து காட்சி தர என்ன சொல்றா, நீ வந்து இப்ப ஒரு ஆத்து திண்ணையில உட்கார்ந்துண்டிய, அந்த வீட்டுக்காரனை நீ வந்து கிரகஸ்தன தீர்த்தகர பாபின்னு சொன்னிய, அவனிடத்துல போய் மன்னிப்பு கேள், அப்பதான் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்ற. உடனே இவர் தூக்கம் களைஞ்சு படபடபடபடன் நடந்து போறார் அந்த கிரகத்துக்கு. நடுராத்திரி கிரகத்துக்கு போறார். இவர் என்ன பண்ணினார், விடிஞ்சதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுவோம், விடியற் காலமே மன்னிப்பு கேட்டு திருப்பி இங்க வந்துடலான்னு திண்ணையில மறுபடியும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது விடியற் கால காத்தால ஒரு 3-3.5 மணி இருக்கும் பிரம்ம நேரத்துல, பிரம்ம முகூர்த்தத்துல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு 7 ஸ்திரீகள் வரா இவர் ஆத்துக்குள்ள, கதவை திறந்துண்டு வாச கதவை திறந்துன்னு 7 பேர் கருப்பா கண்ணங்கரையில் இருக்கா. இந்த 7 பேரும் என்ன வந்து பண்றா, இவ ஆத்து கதவெல்லாம் தட்டல, ஒருத்தர் ஒரு ஒரு வேலை பண்றாளா அந்த ஆத்துல, ஒருத்தர் வாசல்ல இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கிறா, ஒருத்தர் குப்பையை அள்ளி போடுறா, ஒருத்தர் வாசல்ல சாணி முழுகிறா, ஒருத்தி கோலம் போடுறா, ஒருத்தி புஷ்பங்கள் பிரிச்சு வைக்கிறா, ஒருத்தி பழம் பிரிக்கிறா, இப்படி 7 பேர் 7 விதமான சேவைகள் கைங்கரியம் செய்யறா. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவாவா அதெல்லாம் ரெடி பண்ணி ஆத்த சுத்தம் வெளியில பண்ணிட்டு எல்லாரும் வாசல்ல கணத்துல இருந்து ஜலத்தை எடுத்து கை கால அலம்பிண்டு அப்படி வெளியில போறா. கருப்பா வந்த அத்தனை பேரும் தங்க வர்ணத்துல மாறிட்டாள். உடனே இந்த திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற பிராமணனுக்கு ரொம்ப கவலையா போயிடு, என்னது கருப்பா வந்தவா இப்படி தங்கமா மாற முடியும், இந்த ஆத்துக்காரன்ட்டே கேட்க வேண்டியதான்னு சொல்லி கிரகஸ்தனுடைய கதவை தட்ட அவன் ஓடி அவன் வந்து திறந்தான். அடடா இவர் திட்டினது போறாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டுறதுக்கு வந்துட்டார் போல இருக்கே, என்ன சுவாமியினர், இல்ல நான் வந்து ஒரு இப்ப ஒரு சிறிய காட்சி கண்டேன். என்ன காட்சி, என்ன காட்சியினர், இந்த மாதிரி 7 பேர் வந்தா ஏதோ வேலைகள்லாம் பண்ணா, போகும்போது கருப்பா இருந்தவா தங்க வர்ணத்துல ஆயிட்டா, அது என்ன காரணம், அவெல்லாம் யாரு, ஓ அவெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, அப்படின்னா நான் கூப்பிடுறேன் அவ வருவா, இல்ல சுவாமி அவ கிளம்பி போயிட்டா, அவ கிளம்பி போட்டோம், ஆனா நான் கூப்பிட்டா வருவா, அவ நான் கூப்பிட்டா வருவா, அப்படி அவ யாரு அப்படின்னா, சரி வாசலுக்கு வரார். வாசல்ல வந்து கங்கை யமுனை காவேரி வைகை சிந்து நர்மதா கோதாவரி இங்க வா அப்படின்னு 7 புண்ணிய நதிகள் சொல்றோமே அந்த புண்ணிய நதிகள் தான் அவெல்லாம். உடனே அவெல்லாம் வந்தார். உடனே இந்த பிராமணன் பார்த்தார், 7 புண்ணிய தீர்த்தமே உங்காத்துல வந்து சேவை பண்றது அப்படின்னா, அப்ப நீ ஏதோ பெரிய தபஸ் எல்லாம் பண்ணிருக்கணும், இல்ல பயங்கர உபாசன பூஜை ஏதாவது உங்க பூஜை அறையில இருக்கணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் எனக்கு உங்க பூஜை அறைய காமிக்க முடியுமான்னு. இவர் சொன்னார், நான் ஏற்கனவே வந்து கங்கை சரியில் என்னதுக்கே என்ன திட்டினீர், நான் எங்க ஆத்துல ஒன்றும் விசேஷமான ஆராதன மூர்த்தி எல்லாம் வச்சுக்கல, அப்படி ஒன்றும் கோவில் ஆழ்வாரோ எதுவும் கிடையாது, பஞ்சபாத்திரம் வச்சு நான் ஆலவட்டம் பண்ணி பெருமாளுக்கெல்லாம் நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் விசேஷமா எதுவும் பண்ணல, இல்ல பரவாயில்ல நான் பார்க்கணும்னர். சரி அங்கே இருந்து உள்ள அழைச்சிட்டு போனா உள்ள சுத்தி முத்தி பார்த்தா ஒரு படம் கிடையாது, பெருமாள் படம் ஒண்ணுமே இல்லையேன்னு சுத்தி முத்தி இப்படி கீழே பாக்குற ஒரு வியாசபீடம், அந்த வியாசபீடத்துல ஒரு புஸ்தகம் இருந்தது. இவர் உடனே போய் அந்த புஸ்தகத்தை, இது என்ன புஸ்தகம் அப்படின்னு திருப்பி பாக்குறார். பார்த்தா ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் அப்படின்னு போட்டிருந்தது. உடனே இந்த பிராமணர், பாகவத புராணம் நீர் சேவிப்பீரான், நான் சேவிக்கலாம் மாட்டேன், எனக்கு சேவிக்கலாம் தெரியாது, பின்ன எங்க அப்பா என்னிடத்துல கொடுத்து உனக்கு இது சேவிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, 2 துளசி போட்டு அந்த துளசிய போட்டு ஒரு 2 ஸ்லோகம் சொல்லு, சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி
ஸ்ரீகிருதோசி மயாநாத முக்த்யர்த்தம் பவசாகரே சுகரூப பிரபோதஜ்ஞ சர்வசாஸ்திர விசாரத ஏதத் கதா பிரகாசேன மதஜ்ஞானம் விநாசய கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ என்று இந்த நாலு ஸ்லோகம் எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தா. அந்த நாலு ஸ்லோகத்தை சொல்லி துளசி அப்படி சேர்த்து இந்த திருத்துழாய சேர்த்து நான் நித்தியம் ஒரு 12 பிரதட்சணம் பண்ணி நான் விழுந்து சேவிப்பேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு. அப்போ ஒரு பாகவத கிரந்தத்துக்கு துளசி சமர்ப்பிச்சு அதை விழுந்து சேவிச்சாலே அதுக்கே 7 தீர்த்த தேவதைகள் நம்மாத்திலேயே வாசம் பண்ணுவாளாம். அதனால நாளிலேருந்து நீங்களாம் துளசிய போட்டு ஆத்த வாசல்லையே பார்த்து பார்த்து, ஏன் கங்கை வராளா காவேரி வராளா யமுனை வராளா அப்படின்னு பார்க்க கூடாது. அது என்னத்துக்காக சொல்றதுன்னா, எந்த கிரகத்துல வந்து பாகவதத்தை ஆராதிக்கிறார்களோ தத்கிரகம் தீர்த்த ரூபேன அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்றது. அந்த கிரகமே சர்வ தீர்த்தங்களும் வாசம் பண்ணும். யோகிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள் என்று எல்லாரும் பாகவதம் பாகவதத்தை ஆராதிக்க கூடிய இடத்துல அவ இருக்கா என்று சொல்றார். அப்படி அதுதான் பாகவதத்துக்கு முக்கியமான மகிமை. அந்த பாகவதத்துல நேத்திக்கு ஒரு சரித்திரம் சொல்ல ஆரம்பிச்சோம். பக்தி ஞான வைராக்கியம் உடையதான பாகவத தர்மத்துக்கு சனகாதிகள் வந்து நாரதருக்கு பாகவதத்தினுடைய மகிமையை சொல்றார் என்று ஆரம்பிச்சோம். துங்கபத்ரா நதி தீரத்துல ஆத்மதேவன் அப்படின்னு ஒரு பிராமணன், சர்வ சாஸ்திரங்களும் படிச்சிருக்கார், வேதம் படிச்சிருக்கார், த்விதீய இவ பாஸ்கரஹான்னு இரண்டாவது சூரியன் மாதிரி திகழறார். அப்போ அந்த ஆத்மதேவனுக்கு துந்துலி அப்படின்னு ஒரு மனைவி, அந்த மனைவியோட குடும்பம் நடத்திட்டு வரார். அவருக்கு ஒரே ஒரு குறை, என்ன குறை அப்படின்னா புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. புத்திரன் இருந்துட்டா மட்டும் பாக்கியம்னு நினைச்சுக்காதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா எந்த புத்திரனை நீ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கறியோ அது வரைக்கும் தான் புத்திரன். புத்திரன்னா குழந்தை. ஆனா அந்த குழந்தை வந்து கடைசி காலத்துல உன்னை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் ஒரு வேலை செஞ்சு ஒரு அவசர காலத்துல கூட உன்னை வந்து பார்க்க முடியாத பொழுது உனக்கு ஒரு கர்மா பண்ணல அப்படின்னா அப்புறம் புத்திரனை பத்தி என்ன பிரயோஜனம்? புத்து அப்படிங்கிற ஒரு நரகத்துல இருந்து அப்பா அம்மாவை போக விடாம தடுக்கிறவன் அப்படிங்கிறதுனாலதான் அவனுக்கு புத்திரன்னு பேர். ஆனா புத்திரனே புத்துங்கிற நரகம் மாதிரி இருந்தா என்ன பண்றது சில பேருக்கு? அதனால இந்த இடத்துல இவன் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு எவ்வளவோ பரிகாரம் பண்ணி பார்க்கறான். என்ன பரிகாரம் பண்ணினாலும் இவனுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இது நம்மளுடைய நேரம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டுலாம் அவன் உடல. அவன் என்ன பண்ணான், எங்கேயாவது நாம காட்டுக்கு போவோம், யாராவது ஒரு சன்னியாசி மகாத்மா அவளுடைய அனுகிரகத்துல நமக்கு ஏதாவது குழந்தை பிறந்தாதான் உண்டு என்று சொல்லி காட்டுக்கு போறான். காட்டுக்கு போனா இவன் போன நேரத்துல ஒரு இவன் அவ்வளவு தூரம் வழி நடந்த களைப்பு, அந்த களைப்புக்கு கொஞ்சம் கண்களை அப்படி தொடச்சுட்டு ஒரு மரத்துல இப்படி சாஞ்சிண்டு சோகமா இருந்தான். சோகமா இருக்கிறதா எல்லாருக்குமே வருமே, சௌக்கியமா சந்தோஷமா இருக்கிறதா முடியாது. எப்போதும் முகத்தை சோகமா வச்சுக்கலாம், சுகமா ஒரு ஹாப்பியா காமிச்சுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நமக்கு ஹாப்பியா இருந்தாலுமே ஹாப்பிய நம்ம வந்து மகிழ்ச்சிய வந்து அது எப்படி சந்தோஷம் நமக்கு கிடைச்சிடும், நம்ம துக்கமாவே இருப்போமே அப்படின்னு துக்கமே துக்கத்தை கொண்டாடுறதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாகவதம் பகவத்குணம் கேட்கறதுக்கு வாங்குற ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கற ஒரு விஷயத்துக்கு வானா எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, அங்க போகணும் இங்க போகணும்,
அவளை பார்க்கணும், இவளை பார்க்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிறா. இப்போ இந்த ஆனந்தத்தை தரக்கூடிய பகவத் குணத்துக்கு வர்றதுக்கு முடியாது நிறைய பேர். அதே அங்கேயாவது ஒரு பர்த்டே பார்ட்டி இல்ல யாராவது போயிட்டா அப்படின்னா உடனே போய் அங்க போய் உட்காந்து, ஏன்னா அங்கதான் ஹாப்பி இருக்கு நமக்கு, சோகத்துலதான் ஹாப்பி. அதனால இந்த இடத்துல இவன் கண்ணை தொடச்சிக்கிறான். அப்படி கண்ணை தொடச்சிக்கும் பொழுது என்ன ஆயிடுத்து, அப்போ ஒரு சன்னியாசி வரார். அந்த சன்னியாசி என்ன பண்ணினார், இந்த இவனை பார்த்து ஒரு பரிதாபம் வந்துடுத்து அவருக்கு. ஏன்பா என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்கல. இவர் அங்க வந்து நிக்கிறார். தர்சனா தேவ சாதவகான்னு பாகவதம் சொல்றது. சாதுக்களை சேவிக்கிற மாத்திரத்திலேயே நமக்கு சர்வ சௌக்கியங்களும் வந்து சேர்ந்துடும்னர். சாதுக்களை சேவிச்சாலே சௌக்கியம்தான். சாதுக்கள்னா மகான்கள், ஆச்சாரியன்கள், எல்லாமே பொருந்தும். இப்ப நம்ம ஆச்சாரியனை போய் சேவிச்சோம்னாலே நமக்கு என்ன சௌக்கியம்தான். அவளை சேவிக்கும் பொழுதே நம்முடைய கஷ்டங்கள்லாம் விலகிடும் அப்படின்னு இருக்கு. இதுல யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவன் தான் பேசாம இருப்பான், நான் ஆச்சாரியனை நான் சேவிச்சுட்டேன் எனக்கு எல்லாமே சௌக்கியம்தான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவன் பேசாம இருப்பான். நம்பிக்கை இல்லாதவன் என்ன பண்ணுவா, அவருக்கு நாம என்ன கஷ்டப்படுறோம்னு சொன்னா தானே தெரியும் அப்படின்னு. ஆச்சாரியனுக்கு நாம சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிறது நம்முடைய அஜ்ஞானம். ஆச்சாரியன் இல்ல, நம்முடைய அஜ்ஞானம். நமக்கு சொன்னாதான் அவருக்கு நாம என்ன கஷ்டம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது. அதனால இவன் இப்படி எழுந்துக்கிறான் சொல்றதுக்கு. ஆனா அவர் என்ன பண்ணார், அந்த சன்னியாசி இப்படி கைய காண்பிச்சு சௌக்கியமா இருப்ப கவலைப்படாத அப்படின்னார். இது அதை விட பாக்கியம். அவர் நம்மளை பார்த்து சௌக்கியமா இருப்பேன்னார். அது அது எவ்வளவு மங்களமான வார்த்தை. அதுலயும் திருப்தி இல்லாதவா சில பேர் இருக்கா, நம்மளை பார்த்து சௌக்கியமா இருக்கா, ஆனா இப்ப என்ன கஷ்டமா அது அவர்கிட்ட சொன்னாதானே விடிவு வரும் அப்படின்னு இருக்கிறவா இருக்கா. அதனால இந்த மாதிரி ஏ அப்படின்னு பேச வரான் இவன். அது வந்து சௌக்கியமா இருப்பேன்னு சொல்லிட்டேனே. இல்ல நான் சொல்றது என்னன்னா, சரி அப்ப ஏதோ இவன் பரிகாரத்தை கேட்கறான். அதாவது இவர் இவருடைய இவருடைய ஒரு சொரூப ஒரு சேவையில இவனுக்கு நம்பிக்கை இல்லாதவன், இவருடைய வார்த்தையிலையும் நம்பிக்கை இல்லாதவன். அடுத்தது அதனால என்ன பண்றான், அவர் ஏதோ பரிகாரம் சொல்லுவார், அந்த பரிகாரத்தை நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான். அவர் மேல நம்பிக்கை இல்ல, பரிகாரத்துல தான் நம்பிக்கை. அதனால அவர் பார்த்து இந்த மாதிரி, சரி என்ன இல்ல நான் வந்து இப்படி படிச்சிருக்கேன் அப்படி படிச்சிருக்கேன் சாஸ்திரம்லாம் தெரியும், சரி விஷயத்துக்கு வா என்னன்னு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. அப்படியா, உடனே அவர் அப்படி கண்ண மூடினார், உடம்பு அப்படி சிலிர்த்தெடுத்தவர். அவர் சொன்னார், போன ஏழு பிறவியா உனக்கு குழந்தை இல்லை, இப்ப வரப்போற ஏழு பிறவி உனக்கு குழந்தை கிடையாது, நைவ என்ன உனக்கு கிடையாதுப்பா. உடனே அவன் ஓன்னு அழுதான், ஓன்னு அழுதான். என்ன சொன்னான், அப்புறம் எதுக்கு சுவாமி நான் உயிர் தரிக்கணும், எனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு அந்த பாக்கியம் இல்லாத போது எதுக்கு நான் வந்து உயிர் தரிக்கணும். உடனே இவர் கேட்டார், உனக்கு எதுக்குப்பா குழந்தைன்னர், சத்கதி அடையினு வேணும். அட புத்திரன் இருந்தா சத்கதின்னு யாரு சொன்னா, உனக்கு புத்திரன் இருந்தாதான் துர்கதி, உனக்கு இல்லைன்னா சத்கதி தான். இவனுக்கு புரியல, உனக்கு குழந்தை இருந்தா நீ இன்னும் அவஸ்தப்படுவ பரவாயில்லையான்னர். பரவாயில்ல சுவாமின்னு, ஆனா நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை சொல்லட்டுமா, என்ன சுவாமி, சந்நியாசே சர்வதா சுகம், என்ன மாதிரி சன்னியாசம் வாங்கிக்கோ ஏன் சர்வதா சுகமா இருக்கலாம். உடனே இவன் பார்த்தான், ஓஹோ இவருக்கு யாரும் சிஷ்ய கடைகளை போல இருக்கு, என்ன சிஷ்யனா வச்சுண்டு இவர் இங்கே அங்கேயும் போய் பிச்சை வாங்கிட்டு வான்னு சொல்லி அதுல இவர் வயிறு வளர்க்கலான்னு பாக்குறாரு போல இருக்கு. நான் இவருக்கு வாங்கி கொடுத்துட்டு இவரே சாப்பிட்டுன்னு இருப்பா, நான் வெறும வேடிக்கை தான் பார்க்கணும். இதே நான் இப்போ ஆத்துல இருந்தேன்னா என் மனைவி ஒரு காஃபி போட்டு கொடுப்பா, அவ போண்டா பஜ்ஜிலாம் போட்டு தருவா, அதெல்லாம் விட்டுட்டு இவர் பின்னாடி போய் நான் என்னத்தை ஓட்டை எழுந்திண்டு சாப்பாடு கேட்கணுமா. உடனே அவரை பார்த்தான், சுவாமி உங்க மார்க்கம் உங்களுக்கு தான் தகும், எனக்கு முடியாது,
எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும், அதை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா நான் என்னை விட்டுருங்கோன்ட்டான். இவருக்கு அவன் மேல கருணை வந்துடும். ஏன்னா அஜ்ஞானி தான் இப்படி எல்லாம் பேசுவான். அஜ்ஞானத்தினுடைய இருள்ல மூழ்கின்றிருக்க கூடியவன் யதார்த்தம் எது சத்தியம் எது அப்படிங்கிறத உணராதவன், அவனுக்கு தான் பந்தத்தை ஏற்படுத்திக்கணுங்கிற சிந்தனை வந்துட்டே இருக்கு. அப்போ உலக வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவுதான் சௌக்கியம் கிடைச்சாலும் கடைசியில துக்கத்தை தான் கொண்டு விடும். ஏன்னா சுகத்தினுடைய எல்லை அப்படிங்கிறது துக்கம் அப்படின்னு இருக்கு, துக்கத்தினுடைய எல்லை வந்து சுகம். அதனால இந்த இடத்துல இவன் இந்த சன்னியாசி பார்த்தார், சரி இவனுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவோம் என்று இப்படி கண்ணை மூடினார், கையை அப்படி நீட்டினார். ஒரு மாம்பழம் வந்தது இவர் கையில. உடனே அதை இப்படி வச்சு மந்திரம் பண்ணி, இந்தா ஓ என்ன, இதை யாரு சாப்பிட்றாளோ அவளுக்கு குழந்தை, யாரு சாப்பிட்றாலும் அவள் குழந்தை பாக்கியம் உண்டு. உடனே அவர் விழுந்து சேவிச்சான், பிரதட்சிணம் பண்ணா, சுவாமி நான் போயிட்டு வரேன், ஏன்னா இன்னைக்கு மேல நின்றா திருப்பியும் வேணா ஒரு ஒரு பத்து நாள் இருந்துட்டு போயேன்னு சொன்ன, அப்புறம் புத்தியை மாத்தி விட்டா என்ன பண்றது, எப்போ நம்ம கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டோம் அங்கேருந்து ஓடி போயணும் அப்படிங்கிற புத்திசாலியான அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய கிரகத்துக்கு வந்தான். தன் மனைவிய பார்த்தான், தன் மனைவிய பார்த்து உடனே இந்த பத்தியா மாம்பழம்னா. உடனே அவ பார்த்தா, அடடே சூப்பரா இருக்கே மாம்பழம், ரொம்ப அற்புதமா இருக்கே பாக்கிறதுக்கு, ஏது இது? இது காட்டுல ஒரு சன்னியாசி கொடுத்தார். எதுக்கு? நமக்கு குழந்தை இல்லையே. ஆமா, இத சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னார். அப்படியா? சரி சரி, நீங்க நமக்கு நல்ல குழந்தையா பிறக்கணும்னு தீர்த்த யாத்திரை போயிட்டு வாங்க, நான் இதை சாப்பிட்டு கர்ப்பமாகி ஒரு வருஷத்துல நல்ல குழந்தைய பெத்துடுவேன், நீங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்தா போறோம்ட்டா. ஏன்னா அந்த காலத்துலதான் பாத யாத்திரைன்றது தீர்த்த யாத்திரைங்கிறது நடந்துதான் போவேன். அதனால இவனும் சரி நம்பி கிளம்பிட்டான். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த சன்னியாசி ஏழு பிறவியா உனக்கு குழந்தை இல்லை, இப்ப வரப்போற ஏழு பிறவிக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னார், இப்ப ஒரு பழத்தை கொடுத்து குழந்தை உண்டுங்கிறார். அப்ப இல்லைங்கிறது சத்தியமா இருக்குங்கிறது சத்தியமா? ஒரு சந்தேகம் வரணுமோன்னு நமக்கு, ரெண்டுமே சத்தியம்தான். எப்படின்னா இந்த ஆத்மதேவன் வந்து இந்த பழத்து மேல இவர் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, இவர் வார்த்தையில நம்பிக்கை இருந்தா, அப்ப அதை வச்சு சாப்பிட்டா கட்டாயம் குழந்தை உண்டு. கர்மாலாங்க வேலை செய்யாது, சாதுக்களுடைய வார்த்தைக்கு மீறி கர்மாலாம் கிடையாது. அதே இவன் இத மாதிரிதான் போன மாசம் ஒரு சுவாமியார் பழங்குட்டர் நடந்துதான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுத்துன்னா இவனுக்கு குழந்தை இல்லைங்கிற கர்மா நடந்து. அப்ப இவன் ரெண்டுத்துல எதை பண்ண போறாங்கிறது அங்க விஷயம். இவன் நேரம் ஆத்துக்கு வந்து கொடுத்துட்டான். அவ என்ன பண்ணா, தீர்க்க தரிசியாவ அவ பார்த்த, இந்த பழத்தை சாப்பிட்டு பத்து மாசம் கர்ப்பத்தை தாங்கி அது வந்து ஏதோ வயிற்றுலயே உதைக்குமா, அப்புறம் அது திரும்பி வேற படுத்துட்டு குப்புறை போயிடுத்துனா அப்புறம் அதை எடுக்கிறது கஷ்டமா, அதுக்கப்புறம் அது வேற பத்து மாசம் பிறக்கும் பொழுது செத்தே பிறந்துடுத்துனா நான் என்ன பண்றதே, அந்த துக்கம் வந்துடும். இல்ல அது பிறந்து நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது? அதனால என்னத்துக்கு, சரி அப்படியே ரெண்டு பேருமே உயிரோட இருந்தாலும், அப்புறம் இந்த குழந்தைக்காக புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கணும், புதுசா சாப்பாடு பண்ணணும், புதுசா ஸ்கூல்லாம் சேர்க்கணும், ஐயோ எவ்வளவு செலவு, பேசாம நம்ம இந்த குழந்தையே வேண்டான்னு இருந்துருவோம் அப்படின்னு இவளுக்கு தோன்றதான். அப்புறம் கடைசி காலத்துல நம்மளை பாத்துக்காம போயிட்டா என்ன பண்றது, இந்த பையன் பிறக்கிற குழந்தை, ஆனா நம்ம குழந்தையே வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப என்ன பண்றா, இவளுக்கு ஒரு தங்க இருக்கா, அந்த தங்கை தங்க வந்தா இவளை பார்க்க, அந்த தங்கையினிடத்துல இந்த விஷயத்த சொன்னதும் அவ சொன்னா, நீ ஒன்னும் ஒரு கவலைப்படாத, நான் இப்ப மூணு மாச கர்ப்பவதியா இருக்கேன், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய உனக்கு தானம் பண்ணிடுறேன். அப்ப நீ வந்து என்ன பண்ணு, என்னையும் என் கணவரையும் பண கஷ்டம் இல்லாம சௌக்கியமா பார்த்து, அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்ப இந்த பழத்தை என்ன பண்றதுன்னு, அங்க ஒரு மாட்டு கொட்டா இருக்க, மாட்டுக்கு போடு பழத்தெல்லாம்,
என்று சொல்ல மாடு சாட்டிலுத்து அந்த பழுத்த ஒரு 10 மாசம் ஆச்சு. இந்த தங்கைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், ஒரு பையன். அது கழித்து ஒரு 3 மாசம் கழிச்சு மாடு ஒரு குழந்தைய பெற்றெடுத்துலாம். மாடு வந்து குழந்தைய எங்கேயாவது பெக்குமா? மாடு வந்து கண்ணுக்குட்டியையோ காளையோ தான் பெற்றெடுக்கும். குழந்தை எப்படி வரும்? ஒரு ஆண் குழந்தை. அது எப்படி வரும்னா, அந்த சன்னியாசியினுடைய வார்த்தை. அவர் என்ன சொன்னார்? இந்த பழத்தை யாரு சாப்பிட்றாளோ அவளுக்கு தான் புத்திரன்னர். ஒரு கால் சந்தேகப்பட்டு ஆத்ம தேவனே சாப்பிட்டுனா அவனே 10 மாசம் கர்ப்பமா இருந்தது. ஏன்னா ராமாயணத்துல புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணார் தசரதர். அப்போ அந்த அக்னி குண்டத்திலேருந்து திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீம் இவ பிரியாம், ஒரு திவ்யமயமான கனகமயமான ஒரு பாத்திரத்துல அக்னி குண்டத்திலேருந்து ஒரு திவ்யமான புருஷன் பாயச பாத்திரத்தை எடுத்துட்டு வரான். அக்னியிலேருந்து வரதுனால அது சுடும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், நன்னாதான் இருக்கும் அந்த பாயசம். அப்போ தசரதர் அதை வந்து ரிஷ்யசிங்கர் இடத்துல கொடுக்க ரிஷ்யசிங்கர் தசரதர்கிட்ட கொடுத்து உன் மனைவிகளுக்கு கொடுனர். உடனே கௌசல்யா இங்க வா அப்படின்னு இப்படி எடுத்து கொடுக்குறார். கைகேயி இங்க வா கொடுக்குறார். சுமித்ர இங்க வா அப்படின்னு கொடுத்தார். அப்புறம் பார்த்தா பாத்திரத்துல மீதி பாயசம் இருக்கு, ஒரு வாய். சரி எப்படி இருக்கு, நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு போடல. அதனால என்ன பண்ண, சரி நமக்கு யார் ரொம்ப பிடிக்கும், இவருக்கு பிடிச்சது ரொம்ப யாரு, கைகேயி தசரதருக்கு. கைகேயி இங்க வா அப்படின்னு சொல்லல, கிருஷ்ணநாந்தன் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பானா. அப்ப இவன் இவர் என்ன பண்ணார், பக்கத்துல யாரு இருந்தான்னு பார்த்தார், சுமித்ர. அவளுக்குதான் மீதி இருக்கிறத கொடுத்தார். அதனாலதான் அவளுக்கு 2 புத்திரன், லக்ஷ்மணன் சத்ருக்னன். ஒரு வாய் சாட்டதுனால கௌசல்யாவுக்கு ராமன், ஒரு வாய் சாட்டா கைகேயி, அதனால பரதன். அப்ப இது வேலை செஞ்சது, இந்த பாயசம் பழம் மகான்கள் கொடுக்கறது. ஒருத்தருக்கு கொடுத்தானா அதை நான் எல்லாருக்கும் டிவைட் அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா நீ அது அதனுடைய பலன் உனக்கு ஒரு காரணமா வந்து சேரணும்னு ஆச்சாரியன் கொடுக்கறாருன்னா பேசாம அதை நம்ம காட்டணும். அதனால இந்த இடத்துல மாடுக்கு குழந்தை பிறந்துட்டு, அந்த குழந்தையனுடைய காது வந்து மாடுனுடைய காது எப்படி இருக்குமோ அது போலவே இருந்தது. ஒரு வருஷம்லாம் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு ஆத்மதேவன் வந்து பார்த்தான், தனக்கு பிறந்த குழந்தைன்னு தங்க குழந்தைய சொல்றா. மாட்டுக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தையும் பார்த்தான், 2 குழந்தைக்கு இவன் தான் பேர் வச்சான். தனக்கு பிறந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேரும், அந்த மாடுக்கு பிறந்த குழந்தைக்கு கோகர்ணன் அப்படிங்கிற பேர். கோனா பசு, கர்ணம்னா காது, மாடனுடைய காது அப்படியே இவனுக்கு இருக்கிறதுனாலே கோகர்ணன். கோகர்ணகா மகாஜானி துந்துகாரி மகாக்கலகான, கோகர்ணன் மகாஜானியா இருக்க. ஏன்னா ஒரு ஆச்சாரிய அனுகிரகத்துல பிறந்தவா மகாஜானியா தான் இருப்பா. இது அசத்தா இருக்கிறதுனால இந்த துந்துகாரி அசத்தா இருக்கான். நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் அடிக்கிறது உதைக்கிறது முரட்டுத்தனமா இருக்கிறது. கோகர்ணன் நித்தியபடி பகவத் பக்தி பண்ணிட்டு இருக்கார், பூனல் போட்டு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானம் பண்றார், பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா துந்துகாரி சூதாடுறான், பொய் சொல்றான், மதுபானம் பண்றான், வேஷ்யா சங்கமம் வச்சிருக்கான், நித்தியம் பணம் வேணும் பணம் வேணும்னு அப்பாவை அடி அடின்னு அடிக்கிறான். இப்போ அந்த அடி தாங்க முடியாம ஒரு நாள் ஆத்மதேவன் வந்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோகர்ணன் இடத்துல கதர்றார், புள்ள அடிக்கிறாண்டா வலி தாங்கல. உடனே கோகர்ணன் ஆத்மதேவனையும் பார்த்தார், துந்துகாரியையும் பார்த்தார். ஆத்மதேவனை பார்த்து சொன்னார், தேஹே அஸ்தி மாம்சே ருதிரே அபிமதிம் தியஜத்வம். அப்பா இந்த உடல்லேயே, இந்த உடம்புன்னு சொல்றோமே இந்த சரீரம், இந்த சரீரத்திலேயே அபிமானமான வஸ்து ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்ல, என்னுடைய சரீரம் அப்படின்னு சொன்னாலும் இந்த சரீரத்துல அபிமானம் ஆசை உடைய வஸ்து ஏதாவது இந்த உடம்புல இருக்கா? எது இருக்கு? நகம் அப்படின்னு எடுத்துட்டாலும் நகம் கையில இருக்கிற வரைக்கும் பார்க்க சரியா இருக்கு, சரின்னு சொல்றோம். அதே நகம் அதிகம் ஆயிடுத்துனா கிள்ளி கீழே போட்டு கட் பண்ணிட்டு அந்த நகத்தை வச்சுண்டு
அதை எடுத்து பேக்கெட்ல போட்டு யார பார்த்தாலும் என்னுடைய நகம், இதான் என்னுடைய நகம் அப்படின்னு காமிக்க முடியுமா? இல்ல ரோமம் முடி, நம்ம முடிய கட் பண்ணி எப்போதும் கையிலேயே வச்சிருந்து யார பார்த்தா பாத்தியா என் முடி நல்லா இருக்கா, என் முடி காட்ட முடியுமா? இல்ல மலம் போயிட்டு அந்த மலத்தை எடுத்து கையில வச்சுட்டு யார பார்த்தா என் மலம் இது அப்படி சொல்ல முடியுமா? இல்ல ரத்தம் வருது கையில இருந்து அந்த ரத்தத்தை பார்த்து என் ரத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? அப்ப நம்ம உடம்புலேருந்து வெளிப்படக்கூடிய வஸ்துக்களையே நாம அருவறுப்பா நினைக்கும் பொழுது, அப்ப இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு வந்தது அதுல ஒரு ஆனந்திக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லையே. அப்போ உன் சரீரத்திலேயே உனக்கு வெறுப்பு இருக்கும் பொழுது இந்த சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம் வந்தது அப்படின்னு அதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ வந்து சரி அப்படியே நீ சந்தோஷப்பட்டாலும் நீ அவ்வளவு பாசமா புத்ரா புத்ராங்கிற உன் அப்பான்னு நினைச்சான் அடிப்பான, அப்ப உனக்குதான் அந்த புத்திர பந்தம் இருக்கே தவிர அவனுக்கு அப்பாங்கிற பந்தம் இல்லையே. முதல்ல இந்த எண்ணத்தை விடு, அபிமானத்தை விடு, புத்திரன் மேல வச்சிருக்கக்கூடிய அபிமானத்தை விடு. அப்ப என்ன எதுல அபிமானம் வைக்கணும்? கிருஷ்ணனிடத்துல நீ அபிமானம் வச்சுக்கோ, கிருஷ்ணனை நீ குழந்தையா எடுத்துக்கோ. ஏன்னா கிருஷ்ணன் யாரையுமே ஒதுக்கவே மாட்டான், தள்ள மாட்டான், யாரையும் அடிக்க மாட்டான், யாரையும் வேண்டான்னே சொல்ல மாட்டான். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனையே நீ வந்து குழந்தையா எடுத்துக்கோ என்று சொல்லி தசமஸ்கந்தத்தை, அப்போ பாகவதத்துல தசமஸ்கந்தம் கிருஷ்ணனை பத்தினதான சரித்திரம் வருது, அதை கொடுத்து இத எடுத்து இதை நீ எப்பொழுதும் நித்தியம் சேவின்னு சொல்லி தசமஸ்கந்தத்தை கொடுத்தாராம். உடனே கோகர்ணனை விழுந்து சேவிச்சு ஆத்மதேவன் காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு அங்க போய் தசமஸ்கந்தத்தையே நித்தியம் பாராயணம் பண்ணார். தசமஸ்கந்தத்தையே பாராயணம் பண்ணி கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை அடைஞ்சார். எப்போ அவர் கிளம்பி போயிட்டாரோ அதுக்கப்புறம் கோகர்ணனுக்கு அங்க வேலை இல்லை. ஒரு அபிமானமான அப்பான் இருந்தார், அவருக்காக இருந்தார். அவர் கிளம்பி போயிட்டதுனால கோகர்ணனும் தீர்த்த யாத்திரையா கிளம்பிட்டார் பல க்ஷேத்திரங்களுக்கு. அந்த கோகர்ணன் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பகவத்குணத்தை சொல்லிட்டு தீர்த்த யாத்திரையா அப்படி போயிட்டு இருக்கார். எப்போ கோகர்ணன் இல்ல ஆத்மதேவன் இல்லையோ துந்துகாரிய கேட்க ஆளே இல்லை. அவன் தன் வீட்டிலேயே வேஷிகளை கொண்டு வந்து வச்சுட்டான். அப்போ துந்துலி அம்மா நீ பண்றது ரொம்ப தப்புடா அப்படின்னு அவனை கண்டிக்கிறான். அவன் பார்த்தான் அம்மாவான ஒன்ன உயிரோட வச்சிருக்கிறது தான் தப்புன்னு சொல்லி சொந்த அம்மாவையே வந்து கை காலெல்லாம் வெட்டி வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டான். அப்ப இவன் இத மாதிரி துஷ்ட காரியம் பண்றத வேஷிகள்லாம் பார்த்தா எப்படி இருந்தாலும் இந்த இவன் வந்து ராஜா கிட்ட ஒரு நாள் மாட்டிப்பான். ஏன்னா கொள்ளை அடிக்கிறான், கொலை பண்றான், மதுபானம் பண்றான், கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவன் என்னைக்கா இருந்தாலும் அந்த ராஜா கிட்ட மாட்டிப்பான். அப்ப இவன் இன்னைக்கு கொண்டு வர பணத்தை நாம எல்லாம் பங்கு போட்டுண்டு இவன் எப்படி இவன் அம்மாவை வதம் பண்ணாலோ அது போல இவனை நாம வதம் பண்ணிடுவோம் என்று சொல்லி அதே மாதிரி இந்த கோ இந்த துந்துகாரிய சமாப்தி பண்ணிட்டா எல்லாரும் இந்த வேஷிகள்லாம் சமாப்தி பண்ணிட்டு அவ ஊருக்கு போயிட்டா. இந்த துந்துகாரிக்கு வந்து சுயமே புண்ணிய கருமாக்கள் இல்லாததுனாலையும் நிறைய பாவங்கள் பண்ணினதுனாலையும் இப்ப வந்து துர்மரணம் வேற அடைஞ்சிட்டான். துர்மரணம்னா இவனை கை காலெல்லாம் வெட்டி இவனை கொலை பண்ணிட்டாவன், இதுக்கு துர்மரணம். அப்ப இவனுக்கு இப்ப அக்னி சம்ஸ்காரமும் யாரும் பண்ணாததுனால இவன் வந்து ஒரு பிரேத அவஸ்தையில ரொம்ப கஷ்டப்படுறான். அங்கங்கள்லாம் அங்கங்க பூர்த்தி முழுமை அடையாம ஒரு பிரேதமா இருக்கான். அப்ப இந்த பிரேத அவஸ்தையில இருக்கும் பொழுது இந்த கோகர்ணன் தீர்த்த யாத்திரையா போயிருந்தாரு, அவர் கயா கஷேத்திரத்துக்கு வந்தார். அந்த கயா கஷேத்திரத்துக்கு வரும் பொழுது இந்த கோகர்ணனுடைய கிராமத்திலேருந்து கிராம ஜனங்கள்லாம் அவளும் கயா கஷேத்திரத்துக்கு வந்தா. அவ அந்த கயா கஷேத்திரத்துல ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா, கோகர்ணன் அவர்களை பார்த்து சௌக்கியமா என்னுடைய அம்மானு ஒருத்தி இருந்தாலே, இந்த அண்ணன் ஒருத்தன் துந்துகாரின்னு இருந்தானே அவன்லாம் சௌக்கியமா, எல்லாருமே இந்த லோகத்தை விட்டு போயிட்டா நடந்த விஷயத்த சொன்னான். துர்மரணம் அடைஞ்சிட்டான் ரெண்டு பேருன்னதும் உடனே சந்தோஷம்னு சொல்லல,
அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மா, அந்த அபிமானம் இருக்கோ இல்லையோ அந்த அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கர்மா ரெண்டுத்தையும் கயா கஷேத்திரத்திலேயே போட்டார் பிண்டம். கயா கஷேத்திரத்துக்கு என்ன மகிமை அப்படின்னா, கயாயாம் பித்ருரூபேன ஸ்வயமேவ கதாதரஹா என்று அங்க பித்ருரூபத்துல கதாதர பெருமாளே இருக்காராம். அப்ப நமக்கு தெரிஞ்சவாளோ தெரியாதவாளோ அபிமானப்பட்டவர்களோ பந்துக்களோ யாரோ ஒருத்தர் நம்ம போற வழியிலேயே ஏதோ ஒருத்தர் போயிட்டார் அப்படிங்கறத கேள்விப்பட்டு ஒரு கால அவளுக்காக நாம கயையில பிண்டம் போட்டா அவளுக்கு சத்கதி கொடுக்குறாராம். அப்ப இந்த கோகர்ணன் இவர்களுக்கு பிண்டம் போட்டு யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தன் கிராமத்துல திண்ணையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது எந்த பாவமே பண்ணாத துந்துலி அவ வந்து இவர் போட்ட கயா பிண்டத்துல வந்து சத்கதி அடைஞ்சிட்டான். ஒரே ஒரு பிரேதம் மட்டும் இவர் முன்னாடி திடீர்னு யானை மாதிரி காட்சி தருது, காலை மாதிரி காட்சி தருது, மறையிறது. உடனே இவர் பார்த்தார் கமண்டலு ஜலத்தை எடுத்து மேல புரோக்ஷனம் பண்ணி நீ யாரு அப்படின்னார். உடனே அது பேசறது அகம் பிராதா துதியோசி துந்துகாரி நாமதகாம், நான் தான் துந்துகாரின்னு பேரு. எனக்கு நான் பண்ணாத பாவம் கிடையாது, நான் நிறைய கஷ்டம் பண்ணியிருக்கேன், நரகத்துல போகக்கூடியவா என்ன பாவங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன், அம்மாவையே வதம் பண்ணிட்டேன், நான் பண்ண பாவத்துக்கு வேஷிகள்லாம் என்ன வதம் பண்ணிட்டான், ஆனா இப்ப நான் ஒரு பிரேத அவஸ்தையில இருக்கேன், இந்த அவஸ்தை என்னிடத்துல இருந்து போறதுக்கு நீ தான் வழி பண்ணணும். உடனே இவர் சொன்னார் உனக்கு நான் கையில பிண்டம் போட்டனே, நீ நல்ல கதி அடையலையா, எப்ப நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேனோ அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா, நான் கயா கையில கயாசிராத்தினால நான் கரையேறலன், மேலும் என்ன மாதிரி பாபம் பண்ணவர்களுக்கு 100 கயாசிராத்தம் பண்ணா கூட கரையேற்ற முடியாது, அதனால 100 கயாசிராத்தம் பண்ணா கூட முடியாது, கயாஸ்ராத்த சதேனாபி முக்திர்மேன பவிஷ்யத்தினர், கயாஸ்ராத்தம் 100 பண்ணா கூட நான் கரையேற முடியாது. அப்போ என்ன வழி, சரி கவலைப்படாத, சர்வசாஸ்திரங்களையும் என்னென்ன பரிகாரம் பண்ணா என்னென்ன பலன், ஒவ்வொருத்தனுக்கு பாவத்துக்கு இதுக்கு என்னென்ன கர்மா பண்ணி என்னென்ன பரிகாரம் பண்ணி ஒருத்தனுடைய பாவத்தை போக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர நிர்ணய விஷயத்துல சர்வ விஷயமும் யாருக்கு தெரியும்னா சூரிய பகவானுக்கு தெரியும். நான் அவரிடத்துல கேக்குறேன், அவரிடத்துல கேக்குறேன்னு மறுநாள் அங்க ஊர்ல இருந்து தள்ளி வந்து கிராமத்துல இருந்து தள்ளி வந்து காட்டுல சூரிய பகவானை குறித்து கோகர்ணன் பயங்கரமான தபசு பண்றார். இவருடைய தபசுக்கு சூரிய பகவான் நகரவே முடியல, ஸ்தம்பிச்சு அப்படியே ஒரே இடத்துலயே லாக் ஆயிட்டார். அந்த சூரிய பகவான் பிரத்யக்ஷமாயி கோகர்ணனை பார்த்து என்னப்பா வரம் வேணும்னு கேட்டார். இது போல என்னுடைய அண்ணா துந்துகாரி சத்கதி அடையணும், இதுக்கு என்ன வழி? உடனே சூரிய பகவான் இரு, நான் புஸ்தகத்தை பார்க்கணும், நம்ம என்னைக்கு என்னென்ன பாவம் நான் சொல்லு அப்படின்லாம் லிஸ்ட் கேட்கல, ஏன்னா அவருக்கே தெரியுமே. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு ஜீவன் இந்த பூமியில பண்ணக்கூடிய புண்ணியத்தையும் பாவத்தையும் நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு 14 தேவதைகள் இருக்குன்னு சொல்றான். நித்தியம் பசுமாடுக்கு தெரியும், பிராமணர்களுக்கு தெரியும், வேதம் படித்தவாளுக்கு தெரியும், பஞ்சபூதங்களுக்கு தெரியும். சரி நாம பண்ற தப்பு வந்து வெளிச்சத்துல பண்ணாதானே, ராத்திரி இருட்டுல கதவை சாத்தி ரூம்ல லைட்டே இல்லாத இடத்துல ஒரு தப்பு பண்ணா யாருக்காவது தெரியுமான்னு இருட்டுங்கிற தேவதைக்கு கூட தெரியும். எல்லாத்தையும் காட்டினும் அவளுடைய ஹிருதயமே ஒரு சாட்சி தான், ஹிருதயமே வந்து தெய்வத்தினிடத்துல போய் சொல்லிடும், யமனுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மாதிரி பாவங்கள்லாம் என்னென்ன பண்ணான்னு சூரியனுக்கு நன்னாவே தெரியும். சூரியன் என்ன பண்ணார், நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனுக்கு பரிகாரம் தானே, ஒரே ஒரு பரிகாரம் தான், எது எது என்ன, ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிடு, ஒரு கணபதி ஹோமம் பண்ணிடு, இல்ல ஒரு நவகிரக ஹோமம், எதையா இந்த மாதிரி ஹோமம் இப்படி எல்லாம் சொல்லலை. ஏன்னா அஸ்வமேத யாகம் பண்ணாலுமே இவன் திருந்த முடியாது,
இவன் என்ன யாகம் பண்ணாலும் கயாஸ்ராத்தமே இவனை கரையேற்றலையே, அப்ப என்ன என்ன யாகம் சொல்றது, அப்ப என்ன சொல்லலாம்னு உடனே சொன்னார், ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாசனம் குரு. ஸ்ரீமத் பாகவதத்தினாலதான் முக்தி அவனுக்கு, அதனால சப்தாக கிரமேன நடத்து. இப்ப பாகவதம் என்ன ஆச்சரியம்னா, உயிரோட இருக்கிறவாளத்தான் சத்கதி அனுப்பணும்னு இல்ல, இறந்து போனவாளையும் சத்கதி அனுப்பிடும். ஒரு இடத்துல சப்தாகம் பண்ணோம்னா அதுல இறந்து போயிட்டானா அவளுக்கும் சத்கதி தான் அந்த குடும்பத்துல. அதனால உடனே நேரா கிராமத்துக்கு வந்தார் இந்த கோகர்ணன். கிராமத்துக்கு வந்து கிராம ஜனங்கள் எல்லாம் உட்கார வச்சு இவரே நித்தியபடி பாகவத பாராயணம் பண்ணி உபன்யாசம் பண்ணி இந்த துந்துகாரிய ஒரு மூங்கில் கம்புல ஆவாகனம் பண்ணி ஒவ்வொரு நாள் பாகவதம் முடிஞ்சு இப்படி பார்த்தா 7 கணு இருந்தது அதுல. ஒவ்வொரு கணு பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சு 7வது நாள் பார்த்தா திவ்யமான புருஷன் ஒருத்தன் காட்சி தரம். உடனே கோகர்ணன் கேட்டா, நீ யார்பான்? நான் தான் உன்னுடைய அண்ணா துந்துகாரி. எனக்கு வந்து இந்த பிரேத அவஸ்தை தான் நிவர்த்தி ஆகணும்னு உன்னிடத்துல கேட்டேன். ஆனா உன்னுடைய மகிமை பாகவத சப்தாகத்தினால எனக்கு அடுத்த பிறவியே இல்லாம நான் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கேன் என்று சொல்ல, வைகுண்டத்திலேருந்து ஒரு புஷ்பக விமானம் வந்தது துந்துகாரி அழிச்சல் போறது. உடனே கோகர்ணன் கேட்டார், எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான் அவன், ஒரு சப்தாகம் கேட்டான் வைகுண்டங்கிறல. அப்ப நான்லாம் பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன், இத்தனை பேர் கிராமத்துல இருக்கிறவாள்லாம் பாகவதம் கேட்டிருக்காளே, இவாளுக்கெல்லாம் வந்து மோட்சம் கிடையாதன். உடனே அவ என்ன சொன்னா, விஷ்ணு தூதுவர்கள், பாகவதம் கேட்டா கட்டாயம் மோட்சம் உண்டு, ஆனா ந ததா மனநம் கிருதம், மனநபூர்வமா கேட்கணும். ஹிருதயத்தை வந்து அந்த பாகவத ஸ்லோகத்திலேருந்து அர்த்தத்திலேருந்து அடுத்தது என்ன சொல்ல போறா என்ன சொல்ல போறான்னு சிந்தனை வேற எங்கேயும் ஓட விடாம இவன் கேட்டான். அதனால அவனுக்கு மேலும் அவனுக்கு அவஸ்தை, இந்த பிரேத அவஸ்தை நிவர்த்தி ஆகணும்னு உன்னுடைய ஸ்லோகத்திலேருந்து அர்த்தத்திலேருந்து ஒன்னும் விடாம அவ்வளவு சத்தையா கேட்டதுனால அவனுக்கு இப்பவே மோட்சம். அப்ப சத்தையா கேட்கலன்னா பாகவத மோட்சத்தை தராதா அப்படி அர்த்தம் இல்ல. எப்படினாலும் பாகவதம் மோட்சம்தான், ஆனா எந்த சப்தாகத்துல உனக்கு மோட்சம் வரணும்னு பெருமாள் எழுதி வச்சிருக்கானோ அத உன்னை சத்தையா கேட்க வச்சு உன்னை அழிச்சின்படுவோம். கிருஷ்ணனுடைய மகிமை. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத கோகர்ணா, உன்னை பகவானே வந்து அழிச்சுட்டு போவான் என்று சொல்லி துந்துகாரி அழிச்சுட்டு போயிட்டா இந்த பாகவத. அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாம் கோகர்ணனை பகவானே வந்து அழிச்சுட்டு போனான்னு சொல்ற. இந்த பாகவதத்தினுடைய மகிமை இதுதான். இந்த ஆத்மதேவனுடைய சரித்திரம், துந்துகாரி சரித்திரம். இந்த கதைய சனகாதிகள் நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்தி சொன்னோமே ஞான வைராக்கியத்தை எழுப்ப முடியலன்னு எத்தி, அந்த ஞான வைராக்கியத்தோட ஓடி வரலாம். ஞான வைராக்கியத்துக்கு பலம் கிடைச்சது ஓடி வர. ஞான வைராக்கியத்தோட அப்படி ஓடி வரும் பொழுது அங்க ஒரே கூட்டமா, அந்த சப்தாகத்துல எள்ளு போட்டா எள்ளு விழுறது தெரியாது அவ்வளவு கூட்டம். அங்கேருந்து வந்தா பக்தி, அந்த கூட்டத்துக்கே சபாநாயகர் யாருன்னா பிரம்மதேவன். பிரம்மதேவனை பார்த்தா, எங்களுக்கு ஒரு 3 சீட்டு கொடுன்னு. பிரம்மா சொன்னா, எனக்கே சீட்டு இல்லாம நான் நின்றுட்டு இருக்கேன், நீ வந்து பாகவதம் கேட்கணும்னு வந்திருந்தானா முதல்லயே வர வேண்டிதானே, அது என்ன கடைசியில சுந்தல் தருவான்னு வந்தியா, ஏன் லேட்டா வந்த? இல்ல எனக்கு 3 சீட்டு. சரி உனக்கு 3 சீட்டு தானே தரேன், எங்க என்ன கூட்டமா இருக்கே இடமே இல்லையே, நான் தரேன் எங்க? இங்க எவ்வளவு பேர் பாகவதம் இப்ப கேட்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஹிருதயத்துல பக்தி, நீ ஞான வைராக்கியத்தோட போய் உட்கார்ந்து நீ அந்த பாகவதத்தை கேட்க கேட்க உனக்கும் பலம், உன்னால கேட்கிறவாளுக்கும் பலம். நீ யாருடைய ஹிருதயத்துல போய் உட்காரியோ அவளுக்கும் பலம், ஞான வைராக்கியம் வந்துடும் என்று சொல்ல, அத்தனை பேரும் அத்தனை பேருடைய ஹிருதயத்திலையும் பக்தி ஞான வைராக்கியத்தோட போய் உட்கார்ந்ததும், அப்ப அந்த அந்த கூட்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் தான் தன்யர்கள் அப்படின்னா, சகல புவன மத்தியே நித்தனாஸ்தேபி தன்யாகம் நிவசதி ஹிருதியேஷாம் சீகரே பக்திரேகாம்
ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய ப்ரவிசதி ஹ்ருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தஹ. சகல புவனத்திலையுமே தன்யர்கள் கோடீஸ்வரன் யாருன்னா நாங்கள் தான், பாகவதர்கள் தான் தன்யர்கள். ஏன்னா அவளுடைய ஹிருதயத்துல பகவானே வாசம் பண்றாங்கிறார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு கூட்டம், இந்த பாகவதர்களுடைய கூட்டத்தை பார்த்து பரமானந்த சின்மூர்த்தி மதுரோ முரளிதரஹா, வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த வைகுண்டத்தை சர்வதா விட்டுட்டு இவாளுடைய கூட்டத்துக்கு வந்துட்டான். பகவானே இந்த கூட்டத்துக்கு வரானா, அப்ப இந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, பிரஹ்லாதன், உத்தவன், தேவேந்திரன், சனகாதிகள், நாரதர், இத்தனை பேர் இருக்கா. சரி, இந்த கூட்டத்துல பிரதானமா பாகவதர் யாராவது உண்டா பஜனை பாடுறதுக்குன்னா, வியாசபுத்ரோ பபுவன், வியாசருடைய புத்தரான சுகபிரம்ம முனிவர் அங்க சங்கீர்த்தனம் பண்ண, அந்த சங்கீர்த்தனத்துக்கு அத்தனை பேரும் மனசு லயமடைந்து எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ண, சாட்சாத் பகவான் வந்து அந்த பகவான நடுவுல நிலை நிறுத்தி எல்லாரும் திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணி, உடனே பகவான் சொன்னா கலிகாலம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கர தோஷம் உடையது. ஆனா அந்த கலிகாலத்துல ரெண்டே ரெண்டு உயர்ந்த குணம், கலிகாலத்தை எந்த புண்ணியம் பண்ணணும்னாலும் செய்ய கூடாது, கர்மானுஷ்டானங்கள் சந்தியாவந்தனம் கூட செய்ய கூடாது கலிகாலத்துல. அப்ப அந்த கலிகாலம் இவ்வளவு தோஷம் உடையதா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு உயர்ந்த குணம் இருக்கு கலிகாலத்துல. எதுனா கதாசிரவணம் நாமசங்கீர்த்தனம், என்னுடைய கதைகளை கேட்பது, என்னுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்றது என்று இந்த ரெண்டு உயர்ந்த குணங்கள்னால கலியையும் கெடுத்துடலாம் என்று சொல்றார். அப்போ இந்த இடத்துல அந்த பகவான சொல்லும் பொழுது, என்னுடைய கல்யாண குணங்களை கேட்கறது, நாம சங்கீர்த்தனம் பண்றதுங்கிற ரெண்டு விஷயத்த பகவான் சொல்றான். இந்த ரெண்டு நாள கதாசிரவணம்ங்கிற ஒரு நல்ல குணத்தினால எப்படி துந்துகாரி சத்கதி அடைஞ்சாம் பார்த்தீர்களா என்று சொல்லி, அதனால பாகவதத்தை சிரவணம் பண்ணுங்கள். அதான் கதாசிரமணம்னா பாகவதத்தை கேட்கறது. சங்கீர்த்தனம் கீர்த்தன பக்திங்கிறது பகவன் நாமத்தை கீர்த்தனம் பண்றது மட்டும் கீர்த்தன பக்தி இல்லை. இது போல இதிகாச புராணங்கள், ஆழ்வார்களுடைய அருளி செயல், ஸ்தோத்திர பாடங்கள், இதெல்லாமே நாம சொல்றது எல்லாமே கீர்த்தன பக்தி தான். பிரவச்சனம் கூட கீர்த்தன பக்தி தான், பகவானை பத்தி சொல்றது கூட கீர்த்தன பக்தி தான் என்று சொல்லி பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை சனகாதிகள் நாரதருக்கு பகவான் வந்து நாம சங்கீர்த்தனமும் கதாசிரவணமும் பண்ணினாலே அந்த பகவானை சுலபமா அடைஞ்சிடலாம், துர்கதி அடைஞ்சவர்களுக்குமே பாகவத ஸ்மரணம் பாகவத சிரவணம் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி இந்த பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை பூர்த்தி பண்றார். இதோட நாம கதையை நிறுத்திப்போம். நாளைக்கு நாம தியான ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிப்போம், ஜென்மாத்தியஸ்யன்னு ஆரம்பிக்கிறது நாளைக்கு. நாளைக்கு 7 மணிக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.